இல்லை, நம்ம இன்றைக்கி அன்லட்சுமி கிச்சனில் பம்கின் ஜூஸ் பூசணிக்காய் வெண்பூசணிக்கு வச்சு ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி, இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கப் முழுக்க பூசணி பம்கின் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த பம்கினை போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு வேணும், இது வந்து நல்லா எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வந்து நம்ம பம்கினை போட்டுடலாம். அதுக்கப்புறம் மல்லித்தலை, மல்லித்தலை மோஸ்ட்லி இந்த ஸ்டெம் பகுதி இருந்ததுன்னா நல்லது, கொஞ்சம் ஸ்டெம் பகுதியும் இந்த லீவ்ஸும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் காரத்துக்கு மிளகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாலாம் போடாது, ஏன்னா இது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுனால பச்சை மிளகாலாம் வேண்டாம். ஸோ நீங்கள் பெப்பர், பெப்பர் வந்து உங்கள்கிட்ட முழுசாக இருந்ததுன்னா நீங்கள் பே போட்டுடலாம். பவுடராக இருக்கிறனால நான் வந்து ஜூஸ் போட்டவொன்னே போடலான்னு வச்சுருக்கேன், அதனால் பெப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் முழுசாக இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி சீரகம், சீரகமும் நான் பொடிச்சு வச்சுருக்கிறதுனால நான் வந்து ஜூஸ் எடுத்தோன்னு தான் போட போகிறேன். நீங்கள் முழுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ போட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியில். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டேன், ஏன்னா அப்போ தான் நல்லா அரைப்படும். ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட முழுசாக மிளகு சீரகம் வந்து இதிலே போட்டுருங்க, நான் வந்து பொடியாக வச்சுருக்கனால போடலை. இப்போ நம்ம இது மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுருந்தீங்கன்னா, இது மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுருந்தீங்கன்னா நம்ம இதை வச்சு நம்ம ஃபுல்லாக இந்த ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி வடிகட்டி விட்டுலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சோ பெரியவங்களாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதை அப்படியே குடிக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. நீங்கள் அந்த குறை குறப்பாக இருக்கும், எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் தரும்போது தொண்டையை அடைக்கிற மாதிரி கூட இருக்கும், அந்த லெஃப்ட் ஓவர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் தொண்டையை சோக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம், ரொம்பவும் நல்லது. நான் டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் அளவுக்கு நான் சீரகம் போட்டுக்கிறேன், பொடிச்ச சீரகம் போடுறேன். நீங்கள் வந்து முழுசாக இருந்தால் அப்போயே அரைக்கும் போது போடுங்க. அடுத்து பெப்பர் காரத்துக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு போட்டுக்கோங்க, இது வந்து உங்களுடைய கார அளவுக்கு தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ஹனி சேர்ப்பாங்க, தேன் சேர்ப்பாங்க. நான் வந்து இதில் நான் வந்து உப்பு தான் போட போகிறேன் நான் அப்படியே குடிக்கிறதுக்கு. இல்லை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பாம் சுகர் வெல்லம் இருந்தால் கருப்பட்டி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நான் வந்து உப்பு தான் போட்டுக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களுடைய இஷ்டம்தான், உங்களுக்கு இனிப்பாக குடிக்கணும். ஏன்னா எம்டி ஸ்டொமக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இனிப்பு வேண்டான்றனால நான் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஏன்னா பெப்பர் போட்டிருக்கோம், அதனால் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து ஹனி போட்டுக்கலாம், இல்லை நான் பாம் சுகர் ஜாகிரி எதை எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். நான் உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். நம்ம அழகாக நல்லா ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் காலையில் குடித்தோம்னா சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.